இடகலையில் சரம் ஓடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வலது அக்குள் பகுதிகளில் நீங்கள் வாசிக்கோலை அழுத்தி ஏந்தி நீங்கள் ஒரு சாய்ச்சி உக்காந்தீங்க, வலது பக்கம் ஒரு சாய்ச்சி உக்காந்தீங்கன்னா இடது பக்கம் வாசி சரம் ஓடும். அதுக்கடுத்து இன்னொரு டெக்னிக் ஒன்று இருக்குது. இடது கால் பெருவிரல் நம்ம தரையில் நல்லா ஊன்றிக்கிறணும். இடது கண்மணியை கவனத்தில் வச்சுக்கிறணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரம் உடனடியாக மாறும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு விதிவழி வாழ்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கோளாறாக இருக்குன்னா சரம் மாறாது. அதை நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு சரம் மாற்றிட்டோம்னா நம்ம விதியிலிருந்து தப்பிக்கலாம். அப்போ என்ன விஷயம்னா, யாருக்கெல்லாம் சரம் மாறிடுச்சோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரம் மாறாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெட்டு மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏதாவது டவுட்டு அப்படின்னா ஃபோனில் கேளுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இடகலை சுவாசம் ஓட்டணுன்னா வலது அக்குளில் வாசிக்கோல் வச்சுக்கிறலாம். இடது கால் கட்டை விரலில் பூமியில் நல்லா அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். அடுத்து இடது கண்மணியை கவனத்தில் கொள்ளலாம். இந்த மூணு டெக்னிக்கை ஒரு சேர நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக சரம் மாறும், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி. நன்றிங்கய்யா.